ஞானம்ங்கிற தனிச்சு இருந்துட்டா அதுல சக்தி பெறணும். எவ்வளவு சக்தி பெற்றாலும் நம்ம அந்த ஞான சக்தியான நிறைய நாம் அடிக்கடி நினைவுபடுத்தி அது பெருகிட்டே வரணும். அந்த உணர்வு பெருகினால் இந்த வாழ்க்கையில் ஓரளவுக்கு நம்ம சிந்தித்து செயல்படும் தன்மையும் தீமின் உணர்வு நமக்கு வளராதபடியும் மீண்டும் பிறகு வராதபடி தடைப்படுத்தும். அந்த துணை நட்சத்திர உணர்வு ஈர்த்துக்கு இந்த உலகத்தை சொன்னா நம்ம மேல அங்கேயே கொண்டு போயிடும். நம்ம இதை பார்க்கலாம். நாம யாருமே அதை பற்றுக்கொண்டோம்னா நீங்க பார்க்கலாம் ரொம்ப பிரியப்பட்டாங்கன்னா இந்த ஆன்மா அந்த உடலை போய் எத்தனை ஆட்டி பிழைக்கு நம்ம பாக்குறோம். நான் இறந்த ஒரு பாடு என்ன ஆனான்னு பார்க்கலாம். பார்த்த இறந்த ஒரு பாடு எத்தனை அவசரப்படுறாங்க. இன்னொரு உடம்புக்குள்ள போய் இவங்க கஷ்டப்பட்டோம்னாதான் அவங்க உடனே கஷ்டப்படுத்துறாங்க. நம்ம பார்க்கிறோம் அனுபவத்துல நான் செத்த ஒரு பாடு என்ன நினைப்பாங்க. இன்னொரு உடலுக்குள்ள போனோம் இந்த உடல்ல பட்ட அவசியம் அது உண்டாக்கி அந்த அவசியான உணர்வு தான் வேதனையை எடுத்து சாப்பிட்டு அந்த உடலை விட்டு போன ஒரு பாடு என்ன செய்யுது முழுசா வேதனை என்ற விஷத்தை அதிகமா செய்ததுன்னு நிச்சயம் பாம்பா பறக்கும். வேதனை என்ற உணர்வு வந்து சிந்திக்க தெரியாதபடி மற்ற நம்ம குடும்பத்துக்குள்ளையோ தொழிலோ கோபமா வெறித்தனமா பேசினா இந்த உணர்வுக்குற அடுத்து புலியாக பதகச்சு. ஒரு உடலுக்குள்ள போனா இதய உணர்ச்சி விட்டு வெளியில வந்துச்சுன்னா புலியா தான் பிறகு. இதெல்லாம் ஒவ்வொரு நொடியிலையும் நம்முடைய உணர்வு போறாமல் எத்தகைய கெட்டதை பார்த்தாலும் கெட்டதென்று அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி. அதனால அந்த துணை நட்சத்திரத்தின் தேர்தலும் தேர்தலும் சொல்லிவிட்டு நீங்க மாற்றி அமைச்சுக்கிட்டே வரும். பெண் குழந்தைகள் என்ன கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்த்தையே வரக்கூடாது. ஆக பார்க்க வந்தாங்க போயிட்டாங்க இன்னும் ஆகலையே என்ன ஆச்சு வந்தவங்கலாம் போயிடுறாங்கன்னு இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது. நம்ம குழந்தைக்கு அந்த மகசின் சக்தி வரணும் உடம்பு முழுத்து போகணும். அது திருமணமாகி எந்த வீடு சென்றாலும் அந்த குடும்பத்துல அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த சக்தி நம்ம பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்க எண்ணி வந்தீங்கன்னா இந்த உணர்வும் அந்த குழந்தை உடல்ல படி அந்த குழந்தைய எண்ணி இப்படி வர்றவங்களும் வந்துட்டு போறாங்களே அவங்க எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு நமக்குள் வேதனை எண்ணி அது அடிக்கடி அதே உணர்வோடு அந்த குழந்தைய பாய்ச்சி ஓம் நம சிவாய சிவாயனும் உங்க குழந்தைய பெருகிட்டு கல்யாணம் ஆகலையே வந்து வரவா அப்படிலாம் போகுதுன்னு எண்ணி அப்புறம் நீங்க சதிப்படைஞ்சு ஏதாவது மாப்பிள்ள வரப்போகும்போது என்ன செய்யுது இந்த சதிப்புக்கு தக்கவாறு அவங்க குடும்பத்துல என்ன செய்வாங்க கல்யாணம் ஆகலையே ஆகலையேன்னு அவங்க இந்த மாதிரி வரப்போகும்போது இந்த ரெண்டு மனசும் ஆகி கல்யாணம் ஆகி போன உடனே இந்த வருத்தங்களும் மேலோங்கி அங்க சந்தோஷத்தை இழந்தது. ரெண்டு உணர்வாக ரெண்டு வெறுப்பும் தன்மை வருத்தமாக்காத அங்க ஒன்று சேர்த்து வாழும் தன்மை இருக்காது. அதனால நாம எந்த இருந்தாலும் நம்ம குழந்தைய திருமணமாக எந்த வீடு சேர்ந்தாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் செழிப்பா இருக்கணும் தொழில் வளம் வரணும் அந்த சக்தி என் குழந்தைக்கு வரணும். இதை எண்ணி நீங்க வாங்க அப்போதான் இந்த உணர்வு என்ன உங்க வாக்கு உங்க குழந்தை உடல்ல வளர்ந்து அதே அதே மாதிரி திருமணம் ஆகக்கூடியவங்களும் அம்மா அப்பா இல்லாத அந்த துணை நட்சத்திரத்தையும் பேரர்களும் தரணும் தரணும் என்னோட உறுதி பண்ணும். நான் திருமணமாகி எந்த வீடு சென்றாலும் குடும்பம் நல்லா இருக்கணும் தொழில் வளர்ந்து இருக்கணும் என் பார்வை அந்த குடும்பத்தில் நல்லதா இருக்கும் அந்த சக்தியை நான் தரணும். இப்படி எண்ணி வந்தாலே போறோம் இந்த சோர்வோ சஞ்சலமோ நம்ம உடல்ல விளையாது. இதே மாதிரி குறைந்த கல்வி இல்லை கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா இனிமேல் அர்த்தம் சீத்து அந்த கல்வியில நல்ல சிறந்த ஞானம் வரணும் யாபசக்தி உடனே நல்ல நிலையில படிக்கணும் அந்த உயர்ந்த ஞானம் வரணும் யாபசக்தி கிடைக்கணும்னு நீங்க திரும்ப திரும்ப குழந்தைகளை என்ன பண்ணீங்கன்னா அவங்க உடல விளைஞ்சி அதாவது அந்த சந்தர்ப்பத்தால் அங்க சிந்தனை இல்லைன்னா அந்த சிந்தித்து செயல்படும் தன்மை நமக்குள்ள ஒண்ணு நம்ம இந்த மாதிரி சொன்னேன் உனக்கு நல்லா படிப்போமா உனக்கு சிந்தனை நல்லா வரும் ஞாபகசக்தி கிடைப்பேன் நீ முன்னணியில வருவேன் அப்படின்னு இதைதான் சொல்லி பழகும். எப்ப பார்த்தாலும் எதுலையும் நீ தோத்துக்கிட்டே இருக்கிற எதுலையும் தோத்துக்கிட்டே இருக்கன்னா நமக்குள்ள இந்த உணர்வு மீண்டும் அங்க பதிசி பலவீனதான் பரவும். அதனால இந்த மாதிரி நிலையில இருந்து விடுபட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாம குடும்பமே அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழ செய்யும். ஏன்னா நம்ம தெரு பக்கத்து தெரு நல்லா இருக்கணும் நம்ம பக்கத்து வீடு நல்லா இருக்கணும் நம்ம தெரு நல்லா இருக்கணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். அந்த மகிழ்ச்சினா சக்தி வரும்னு நம்ம வீடு நல்லா இருக்குன்னு இப்ப யாராவது சண்டை போட்ட உடனே அவங்களுக்கு இந்த மகிழ்ச்சினா சக்தி வரும் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் அவங்களுக்குள்ள ஒன்று போட்டு வாழும் அந்த தன்மை வரணும்னா அவங்களும் நம்ம கேட்டிருப்போம். அதே உடனே நமக்கு வளராதபடி இப்போ ஒரு செடியில விளைஞ்ச வித்தன் மீண்டும் அதை விட்டுட்டோம்னா அது விளைஞ்சிடும். அதனால அது நம்மகிட்ட வளராதபடி அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்னா இதுக்கு எதிரான நிலை அப்ப இது வளர போகும்போது அந்த அணுக்களை என்ன நல்ல அணுக்களை நம்ம கிட்ட மாறும். ஏன்னா அக்ரிகல்ச்சர்ல மாறுற மாதிரி இந்த மாதிரி செய்து வரும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு உணர்வுகளும் மாற்றி அமைச்சு பழகணும்.